சார், இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் படிக்கிறோம், அப்போ அவங்க இன்ஸ்டியூட்லேயும் சரி எதுலேயும் சரி அவங்களாம் ஸ்ட்ராங் அட்வைஸ் கொடுக்குறப்ப எப்போதுமே ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் இருக்கணும், மன உறுதி இருக்கணும், அதை அவங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இப்போ ஒரு சில நேரம் நம்ம மைண்டு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம், இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு, பட் ஒரு சில நேரம் அவாய்ட் பண்ண முடியாது. எக்ஸாம் ஹால்லே பார்த்திங்கன்னா மார்னிங் 3 hours, ஈவினிங் ஆஃப்டர்நூன் 3 hours இருக்கும். அந்த நேரம்லாம் நம்ம மனசு ரொம்ப டார்ச்சராக இருக்கும், ஆனால் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்போல்லாம் எதிர்க்க முடியாத சூழ்நிலை வரப்போ அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறது? அதான் அக்செப்ட் பண்ணுறதுன்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, மனசு இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது தானே உங்களுடைய க்வெஸ்சன் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது, முடியல, அதை ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறேன். அதான் ஃபேஸ் பண்ண முடிகிற மாதிரி தான் என்னோட நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் தான் வைக்கிறீங்க. இதை வந்து நான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் நான் இருக்கணும் அப்படின்றீங்க. ஃபேஸ் பண்ணாமல் ஃபேஸ் பண்ணத்துக்கு முடியாமல் தான் நான் இருக்கேன் அப்படின்னு அதையுமே ஏற்றுக்கிட்டிங்கனாவே போதும்ல, ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடுமேனு ஒரு ஃபீலிங் இல்லை. இல்லை அதை சொல்ல வரல, நான் உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றுக்கோங்கன்றேன். நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு நான் ஏற்றுக்கிறது அதை சொல்ல வரல. உங்கள் மனசுக்குள்ளே இந்த சுச்சுவேஷனை ஏற்றுக்க முடியாத நிலையில் தான் என்னோடய மனசு எங்கிட்டு இருக்குது, இப்படி தான் நான் இருக்கேன் அப்படின்னு அதையுமே ஏற்றுக்க வேண்டியதானே. அதை எதுக்கு உட்காந்து போராடிட்டு அங்கே உட்காந்து நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் தேவையில்லை. என்னோடய மனசு இப்படி தான் வேலை செய்யுது, கேவலமாக இருக்கா, கேவலமாக தான் இருக்குது, சுத்தமாக வேஸ்ட்டாக இருக்கா, வேஸ்ட்டாக தான் இருக்குன்ட்டு அதை ஏற்றுக்கலாம். செயலில் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செயல் தானே, நம்ம செயலை தானே எல்லாருமே விமர்சனம் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த செயலை கரெக்டாக செஞ்சிங்களா தப்பாக செஞ்சிங்களா தான் சொல்ல போகிறாங்க. நீங்கள் மனசில் என்ன நினச்சிங்கன்னு யாருக்கும் தெரிய போகிறதில்ல, எப்படி இருக்கீங்கலாம் தெரிய போகிறதில்ல. செயலுக்கு என்ன பண்ணோம் அப்படின்றத நம்ம கவனம் ஃபுல்லாக அங்கே இருக்கணும். நம்ம பிரச்சனை என்னென்னா, மனசு எப்படி இருக்குது, இங்கே நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே உட்காந்து பார்த்துட்ருக்க மாதிரி ஆகிடுது, இங்கே நான் ஜெயிக்கிறேனா தோக்கிறான்ட்டு. நம்ம வேலை இங்கே கிடையாது, இங்கே என்ன கர்மம் வேணால் வந்துட்டு போட்டோம், அங்கே தான் நம்ம சரி பண்ண வேண்டிய வேலை அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இதை புரிஞ்சிக்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரெஷரே இங்கே கம்மியாகிடும். இங்கே பார்க்குற வேலை எந்த அளவுக்கு கம்மியாகுதோ, ஒரு 100 90 80 70 60 கம்மியாகும் போது நம்ம செயலும் வந்து இன்னும் நம்ம ஃபோக்கஸ் அங்கே ஜாஸ்தியாகும், 10 20 30 40ன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இங்கே ஒன்றும் இங்கே எப்படியுமே நீங்கள் சரி செஞ்சு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டேட்டில் வச்சுக்க போகிறேன் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நீங்கள் போராடுற மனநிலை இருக்குன்னா போராடுற மனநிலை தான் இருக்குது அப்படின்ட்டு அதுவுமே ஏன்னா நம்ம கொண்டு வரல இல்லையா. நானாக விரும்பி எனக்கு எக்ஸாம் ஹாலில் கான்சன்ட்ரேஷன் வரக்கூடாதுன்னு வச்சுக்க போகிறேன்னா என்ன, அதுவாக தானே வருது. அப்போ நான் என்ன பண்ண முடியும், விட்டுட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். ஒரு சில சூழ்நிலையில் வந்து எண்ணங்கள் தான் எப்போதும் செயலாக மாறும் அப்படிம்பாங்க. ஒரு சில சூழ்நிலைகள் வந்து தவறான எண்ணங்களை நம்ம தவிர்க்கணும்னு நினைப்போம்ல சார், அப்படி அதை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டோன்னா நம்ம அந்த செயலை செய்யறதுக்கு காரணமாகிடும்ல. அப்போ எப்படி? ஓகே, ஸோ செயல் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். ஒரு செயல் எப்படி நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு தாட், இப்போ வந்து காஃபி சாப்பிட்ணும் அப்படின்னு, காஃபி வேணும் அப்படின்ட்டு ஒரு தாட் வருது, எண்ணம் வருது. அதுக்கப்புறம் நினைக்கிறேன் நான், இப்போ மணி 1:15 ஆச்சு, இப்போ காஃபி சாப்பிடுமா சாப்பிட்லாம், இப்போ வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த செயல் இல்லை. இப்போது மணி 4 இருக்குது, காஃபி சாப்பிட்ணும், கரெக்ட் தான் இந்த டைம், ஓகே காஃபி சாப்பிட்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஸோ எப்படி செயல் எப்படி நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு எண்ணம் வருது, அதை பற்றி சிந்திக்கிறோம், பண்ணுமா வேணாமா, சரியா தப்பா, இந்த சூழ்நிலைக்கு இது சரியாக இருக்கா இல்லையா, மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறோம். யோசிச்சு அப்புறம் செயல்படுத்துகிறோம் ஃபிசிக்கலாக போயிட்டு. இப்படி தான் ஒரு செயல் நடக்குது. சும்மா எல்லா எண்ணமும் செயலாக மாறிடுறது கிடையாது, நம்ம யோசித்து சிந்திச்சு தான் செயல்படுவோம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, பிடிக்காத தாட்டோ இல்லை மோசமான தாட்டோ ஏதோ ஒன்று வந்ததுன்னா கூட உடனே செயல்படுத்திடலாம் மாட்டோம், அதோடய விளைவுகள்லாம் யோசித்து தான் செயல்படுத்துவோம். ஸோ அங்கே நம்ம நிதானமாக தான் செயல்படுத்தணும், நிதானமாக யோசித்து தான் இந்த இதனால் என்ன விளைவு வரலாம், நாளைக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரும், அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுமே அப்படின்னு யோசித்து தான் அந்த செயலில் செயல்படுத்தணுமே தவிர எல்லா எண்ணத்தையும் போய் செயல்படுத்திட முடியாது, அப்படி பண்ணக்கூடாது நம்ம. ஸோ அந்த இடத்துல நம்ம அறிவை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். எதாவது ஏன்னா அது புறம் சம்மந்தப்பட்ட விஷயம், தாட் மட்டும்தான் நம்ம கையில் இல்லை, திங்கிங் ஆக்ஷன் இந்த ரெண்டுமே நம்ம பகுதி நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அப்படி தான் பண்ண முடியும், உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஓகே சார், தேங்க்யூ.